ഓം ക്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 12/5/2019 விகாரி வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. மாலை 4:49 பின்பு நவமி. நட்சத்திரம் ஆயில்யம். காலை 11:15 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகுகாலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருபோணம் அவிட்டம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திருவருள் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் ஜென்ம ராசியிலேயே இணைஞ்சு இருக்கிறதுனால அதிகாரமும் ஆள்பலமும் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GI. ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமணம் தடை தாமதம் ஆனவர்களுக்கும் இன்றைய நாளில் திருமண பேச்சு உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்கள் உங்களுடைய திருமணத்திற்காக பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஒரு சில பேர் காதல், அதாவது காதல் என்பது பருவ வயதில் உருவத்தை பார்த்து வந்ததா என்ற அந்த மாதிரியான நிலையிலிருந்து உண்மையான காதலுக்கான அடியை எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யாகாவராயினும் நாகாக்க என்ற திருக்குறளை பின்பற்றுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டகக் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DT. விலகி சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்துக் கொள்ளக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சோகம் தீர்ந்து லாபம் பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால சங்கடங்களை எதிர்கொள்றீங்க அப்படிங்கிறத விட சமயோசிதமாக தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்பம்னா என்ன, மனைவினா என்ன, மக்கள்னா யார், நட்புனா என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு நாளாகவும் இன்றைய நாள் அமையப்போகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிடிவாதமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டு மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SB. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீமைகள் விலகக்கூடிய திருப்தியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ஜீவனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு உத்தியோகம் அமையும். பொதுவாகவே உத்தியோகத்தை விட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறங்கிற எண்ணம் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் அந்த சொந்த தொழில் எண்ணம் பலிதமாகும்.
ஏற்கனவே வியாபாரம் அல்லது விற்பனை பிரிவில் அல்லது விற்பனை பிரதிநிதியா உள்ளவங்க இவங்க அனைவருக்குமே கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாக்கு தவறாமையை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜராஜேஸ்வரி, அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LT. நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மெல்லிய ஆசைகள் கண்ணியத்தோடு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தான அதிபதி சுக்கர பகவான் ராசி அதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையும். உடல் கேமங்கள் மிகுதியாகும். பெண்களுக்கு அடிமனதில் தெளிவும் முகத்தில் பொலிவும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இல்லற வாழ்க்கையில் இறுதி வரை உறுதியை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமலிங்கேஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய். புத்தக உரையில் புதுமையை நேசிக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட பிள்ளைகள் இன்றைய நாளில் நல்ல பழக்கங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். அப்பா சொல்லக்கூடிய அல்லது பெத்தவங்க சொல்லக்கூடிய அல்லது பெரியவங்க சொல்லக்கூடிய ஆலோசனையை மதித்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துன்பம் போல தோன்றும் மனித வாழ்க்கையில்தான் இன்பம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீதா லட்சுமி, அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. துவலாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. பொதுவாகவே நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் ராசி அதிபதி சுக்கர பகவானும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்தில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய வருமானம் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால எல்லாமே பொய்யும் அல்ல எல்லாமே உண்மையும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்ட நாயகி, அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால பூமி விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகமாகும். அதே சமயம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் அடியோடு விலகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் அதற்கான சூழ்நிலைகளும் வருமானங்களும் அமையும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அல்லது ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முயற்சி திருவினையாக்கும் என்பதை நினைவில் வைத்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா துர்க்கை, அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LE.
உபயோகமான வாழ்க்கையை உன்னதமாக நேசிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமான நிகழ்வும் சாதகமான சூழ்நிலையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவானும் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவானும் உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல்லதொரு நாளாகவும் நேர்த்தியான விஷயங்கள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பான நாளாகவும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் பெருகக்கூடிய அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னை அபிராமியின் ஸ்லோகம் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ நாஜகி, அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால பாதையோரம் கீரை விற்கிறவங்க கூட பகட்டான வருமானங்களை சந்திக்க முடியும். அதே சமயம் கப்பல் துறை, இராணுவத்துறை, காவல்துறை, தீயணைப்பு துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய, ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் சிறப்பும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாதா பிதா உட்பட குருவின் உபதேசங்களை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌசியம்மன், அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HC. அனுதாப உள்ளமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவான பேச்சுக்களால் பண வரவை ஈர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தம ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தங்கமாயிருந்தால் கூட அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அயல்நாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். மாணவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த மனச்சங்கடங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி மன சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமமும் ஒற்றுமையும் சகோதர சம்பந்தப்பட்ட வகையில் சமாதானமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மைத்தன்மையையும் உலக இயல்பையும் உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர், அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WB. வளைந்தும் நெளிந்தும் வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகி ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவானும் சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உற்சாகத்தோடும் விவேகத்தோடும் வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளோடும் இன்றைய நாளில் உங்களுக்கு சுறுசுறுப்பு அமையும். பக்குவமான பேச்சுக்களால் பண வரவு அதிகமாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது புதிய முதலீடு செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த முனைப்பு நிச்சயமாக இன்றைய நாளில் பலன் தரும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவங்க எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்ன மல்லீஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TP. ஓம் ரஞ்சிதாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ரஞ்சிதாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.